ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. வேதத்தை திறந்து நம்ம நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் 1 Samuel 30:8 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 Samuel 30:8 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதிற்கு சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். இந்த வார்த்தையை ஒருவேளை நீங்கள் நிறைய டைம் கேட்டிருக்கலாம், இதனுடைய செய்தியை பல டைம் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. யோபு எப்படி சகலத்தையும் திருப்பி கொண்டானோ அதே போல ஆண்டவர் ஒரு நாள் சீக்கிரமாக நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். ஒருவேளை பலர் சொல்லலாம், அது திரும்ப கிடைக்காது, அது போனது போச்சு, இனி அதை நினைச்சு நீ எதுக்கு வருத்தப்படுற, அதை நீ சம்பாதிப்பது ரொம்ப கடினம், இருக்கிறத வச்சு நீ நல்லா வாழலாம்ல, நீ அதை நினைக்காத, அது உனக்கு திரும்ப கிடைக்காது. இப்படி பல மனிதர்கள் உங்களை பார்த்து சொன்னாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நீ எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு போயிருச்சோ, அது சரீர பலமாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், அது மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஒன்றல்ல, இரண்டல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இழந்தது எல்லாமே போயிருட்டும், இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இது கிடைச்சாலே நான் சந்தோஷமாயிருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒன்றை கொடுப்பதர் அல்ல, உங்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் வெகு சீக்கிரமாய் திரும்பி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, இது அற்புதம் செய்கிற தேவனுடைய வார்த்தை, இது சொல்லி முடியாத அற்புதத்தை செய்கிறவருடைய வார்த்தை. அவர் சொன்னது ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை, சகலத்தையும் திருப்பி கொள்ள வைக்கிற கர்த்தர் ஒன்று கூட விடாமல் இந்த மாதமே அது நடக்க போகிறது. இந்த மாதம் கர்த்தரதை ஆரம்பிக்க போகிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே உங்களை விட்டு பல வருடமாய் காணாமல் போனது ஒன்றொன்றாய் திரும்ப வரப்போகிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் நாட்டை பார்த்து ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைய உச்சரித்தார். அந்த நாட்டிலே இருந்த ஜனங்கள் வந்து யுத்தத்தின் மூலமாக பயங்கரமாய் சிதறடிக்கப்பட்டார்கள். எல்லாரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் தங்களுடைய உயிர் பிழைப்பதற்காக போய் எல்லாரும் அங்கங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அங்கே அவர்கள் படித்து அங்கே பிள்ளைகளை வளர்த்து அங்கே ஆளாக்குனாங்க. ஆனால் திரும்பி அந்த ஊருக்கு வருவோம், அந்த ஊருடைய ஐடியா இல்லை, எங்களுடைய ஊர் திரும்ப வந்து சுதந்திர நாடாக மாறும், நாங்கள் மறுபடியும் அந்த ஊர்ல குடியேறுவோம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஆனா ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் உரைத்த தீர்க்கதரிசனின்படியே இப்பொழுது சமீப காலமாய் பல வருடமாய் யாரெல்லாம் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து இஸ்ரவேலுடைய குடிகள் வெளியே போனார்களோ அவர்கள் எல்லாரும் ஒன்றொன்றாய் திரும்ப தன்னுடைய நாட்டிற்கு வந்து சேர்கிற உதவிகளை அந்த கவர்மெண்டே பண்ணிட்டு இருக்குது. அப்ப நான் நம்புறேன்,
அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நடக்குமானால் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிச்சி கர்த்தர் தைரியப்படுத்தி சொல்கிறாரு, இல்லை நீ இழந்ததை உனக்கு நான் திரும்ப தருவேன், உங்களை விட்டு போனதை நான் திரும்ப தருவேன், நீ சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஒரு 10 டைமாவது சொல்லுவோம், நான் சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன். சொல்லுங்கள், இழந்து போன அபிஷேகம் எனக்கு வரும், இழந்து போன ஊழியத்தை கர்த்தர் திரும்ப தருவார், இழந்து போன பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் திரும்ப தருவார், இழந்து போன சகலவற்றையும் சொல்ல 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 அந்த பலன் என் மகனுக்கு திரும்ப கிடைக்கும், என் மகளுக்கு திரும்ப கிடைக்கும், என்னுடைய பிள்ளை இழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப தருவார், நான் இழந்து போன அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு திரும்ப தருவார். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, என்னென்ன போயிச்சோ எல்லா என்னை சகலத்தையும் திருப்பி கொள்ள வைக்கிறவர். இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு போய் தன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் அழித்து அப்பா ஏற்கனவே கொடுத்த எல்லாத்தையும் அவன் வீணடித்து இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய தகப்பனார் வீட்டிற்கு நான் போவேன், ஆனால் எங்கள் அப்பா வந்து முன்னாடி மாதிரி எனக்கு எல்லாத்தையும் தந்துட மாட்டார், அவர் பிள்ளை என்ற இடத்துல என்னை வைக்க முடியாது, நான் அந்த ஸ்தானத்தை இழந்துட்டேன், நான் எப்படி அதை திரும்ப வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மகன் வரும்போது சரி ஒரு வேலைக்காரனாக வச்சா போதும், நான் இழந்த எல்லாத்தையுமே தர வேண்டாம், கொஞ்சம் திருப்பி கொடுத்தா கூட போதும், நான் சந்தோஷமாயிருவேன்னு மகன் திரும்பி வருகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த அப்பா அந்த மகனை தூரத்துல கண்டு அப்படியே கட்டி அணைச்சு, என் குமாரனாகிய இவன் மரித்தான், மறுபடியும் இவன் உயர்த்தான், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கு பாதரட்சிகள், அவனுக்காக கொளுத்த கன்றை அடித்து, தான் இழந்து போய் கிடைக்காது என்று நினைத்த அந்த மகன் என்கிற அந்த ஸ்தானத்தை அந்த தகப்பன் திரும்ப கொடுப்பாரானால், நான் விசுவாசிக்கிற இந்த பலிபீடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தந்தா போதும் ஆண்டவரேன்னு யாரோ ஒரு சிலர் நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு சின்ன சமாதானம் தந்தா போதும் நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு நேரடியா வந்து வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை நான் பார்த்தேன், உன் வேதனையை நான் பார்த்தேன், இல்லை இல்லை நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ இழந்தது மட்டுமல்ல நீ இழக்காததையும் உனக்கு சேர்த்து, உன்னை வெறுங்கையாய் வந்த உன்னை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்வேன், உங்களை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்படின்னா இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது நம்முடைய கணிப்பின்படி அவ்வளோதான், அவனுடைய மனைவியை இழந்துட்டான், அவனுடைய பணத்தை இழந்துட்டான், ஆடு மாடுகளை இழந்துட்டான். இப்படியே தாவீது இழந்ததை நம்ம நினைச்சோம்னா மேலோட்டமாக நம்ம வந்து இதெல்லாம் இழந்துட்டான், அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நேற்றைக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே மறைமுகமாக இழந்த அது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். தாவீது வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி என்னமோ நம்முடைய பார்வையில் அவன் வந்து ஆடு மாடுகள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்தான், குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்தான் அப்படின்னு இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இழந்ததை கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் கொண்டு வந்தார். சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். சாமுவேல் 30 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேர்ந்து கொள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கு மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்னியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து தங்கள் வழியே போய்விட்டார்கள். 3 வசனம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும்
கண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது, தாவீதும் அவன் மனுஷரும் பட்டணத்திற்கு வந்தபோது தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்படின்னா தென்புறத்து சீமையிலிருந்து வந்த அந்த பெலிஸ்தியர் அந்த மனிதர்கள் வந்து இவனுடைய வாழ்க்கையில் என்னென்னா பொருட்களை எடுத்துட்டு போனது மட்டும் இல்லை, என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவங்களுடைய மனைவிகளையும் அவருடைய குமாரரையும் குமாரத்திகளையும். அப்படின்னா அத்தனை நாட்களும் அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் தன்னுடைய குடும்பத்தை அழகாய் தன்னுடைய தனக்கென்று ஒரு குடும்பத்தை கட்டி காத்தவன் தான் இந்த தாவீது. ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் தங்களுடைய குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. குடும்பத்தை விட்டுறக்கூடாது. சிலர் வந்து சுற்றி இருக்கிற பிரச்சனையில் எதை விட்டுருவாங்கன்னா குடும்பத்தை விட்டுருவாங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் பசங்கள்கிட்ட பேச முடியாது, நான் பிள்ளைகளிடத்தில் பேச முடியாது, என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க, நிறைய பேர் அப்படி சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சவுலினால் தாவீது மிகப்பெரிய அளவிலே துரத்தப்படுகிறான். போகிற இடத்துலலாம் சவுல் ஆட்களை வச்சு துரத்துறான். ஆனால் அவன் என்ன பண்ணனா தன்னுடைய குடும்ப வந்து தனக்கென்று குடும்பம் தனக்கென்று பிள்ளைகளை அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து ஒரு மறைவிடத்தில் வச்சு அவர்களை போஷித்து வளர்த்தினார். ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இவர்கள் முதலாவது இவன் இழந்தது தன்னுடைய குடும்பத்தை இழந்தான். நான் நம்புகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்கள் என்னென்னமோ பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய குடும்பத்தை இன்றைக்கு நீங்கள் இழந்திருக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்து, உங்களோடு கூட பிறந்தவங்களுக்கு உதவி செய்து, உங்களுடைய வாழ்நாட்களில் நிறைய நாட்களை சம்பாதித்து யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து, நான் எல்லாரையுமே பார்த்தேனே, எங்கள் அக்காவை பார்த்துட்டேன், எங்கள் அண்ணன் தம்பியை பார்த்துட்டேன், எனக்கு சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துட்டேன், சொந்தக்காரங்களை பார்த்துட்டேன், இத்தனை பேரையும் பார்த்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இன்றைக்கி இழந்திருக்கலாம். என் குடும்பத்தை நான் விட்டுட்டேன், எனக்குன்னு ஒரு குடும்பத்தை சரியாக நான் கட்டி அமைக்கலை, எனக்குன்னு ஒரு சரியான குடும்பத்தை நான் தேர்ந்தெடுக்கலை. ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் இழந்து போன அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய உடைந்து போன குடும்பத்தை கர்த்தர் திரும்பவும் சமாதானத்தினால நிரப்புவார். இங்கே இந்த சத்தத்தை கேட்கிற அநேக பிள்ளைகள், என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ரொம்ப தூரம் வெகு தூரம் போயிட்டாங்க, என் குடும்பத்தில் எந்த நன்மையும் நான் பார்க்கல. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தாவீது தன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் இழந்த குடும்பத்தை பெற்றுக்கொண்டது போல இழந்து நிற்கிற உங்களுடைய கணவனாரை கர்த்தர் மறுபடியும் திரும்ப நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் சமாதானத்தை நதியை போல கர்த்தர் கட்டளை இடுவார். உங்களுடைய குடும்பம் ஆங்காங்கே சிதறி கிடக்கிற குடும்பம், நான் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், அது ஒன்று சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய உடன்படிக்கையை கர்த்தர் தருவார், ஒரு ஒற்றுமையை கர்த்தர் தருவார், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை தருவார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நம்புறவர்கள் கரங்களை தட்டி, நான் இழந்த என்னுடைய குடும்பத்தை திரும்பவும் தருகிற கர்த்தர். ஆமென். நீங்கள் ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 30 வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததனால் அது மிகவும் பெரிதாயிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாருமே சொல்லணும், நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது. சொல்லுங்க பார்க்கலாம், கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது. சொல்லுங்க எல்லாருமே, நான் என் குடும்பத்திற்கு. ஆமாம், இன்னைக்கு ஊரில் இருக்கிற அதான் ஒரு பழமொழி சொல்லுவார்ல,
ஊராம் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரணும் வாங்கலாமா. அந்த பழமொழியே மாற்றி அதனுடைய அர்த்தத்தையே மாற்றி ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டால் நம்ம பிள்ளைங்களை போஷிப்பாங்க அப்படின்றாங்க. எப்படி அது நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் நன்மையாக இருக்க வேண்டான்னு சொல்லலை. அதான் கடந்த நாட்களிலே ஒரு பிரதர் கண்ணீரோடு என்னிடத்துல வந்து அவர் அனுபவத்தை சொன்னார். அப்படின்னா அவங்க ஒரே தங்கச்சி, அப்பா இல்லை, இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இவருடைய திருமணம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவர் நிறைய அவங்க அப்பா கடன் வாங்கி வச்சாரு, எல்லா குடும்ப செலவும் இவர் பார்த்தாரு, தன்னுடைய தங்கச்சிக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அவளை ராஜாத்தி மாதிரி வைக்கணும்னு நினச்சி அந்த பிள்ளைக்கு நிறைய படிக்க வச்சு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாரு. கல்யாணமாகி அந்த பிள்ளை வந்து போகும்போது என்னை அண்ணனை பிரியாமல் அழுதுகிட்டே போனான். ஆனால் கொஞ்ச நாள் தாண்டி குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு 3 சென்ட் இடம் இருந்துச்சு அவங்க அப்பாவுடைய சொத்து. அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னா, உனக்கு நான் 3 சென்ட் இடத்தையும் நான் சைன் போட்டு தரமாட்டேன், எனக்கு 1.5 சென்ட் நீ எடுத்துக்கோ, 1.5 சென்ட் எனக்கு கொடு, சரி சமமாக பிரிக்கலாம், உனக்கும் அப்பா எனக்கும் அப்பா. அப்போ இவர் சொல்கிறது, இல்லைப்பா ஒன்னால் தான் நான் கடன் ஆகிட்டேன், நான் கடனை முடிக்கணும்னாலே அவ்வளோ செலவாகும், நீ இதில் வந்து பங்கு போட வராத, நான் அதுக்காக தான் எனக்கு திருமணம் லேட்டு, பார் எனக்கு கல்யாணம் லேட்டு, எனக்கு குழந்தை பாக்கியம் லேட்டு, எல்லாமே நான் உனக்கு பின்னாடி வர்றேன். ஆனால் அந்த பிள்ளை வந்து சொல்லபடி எதுவுமே கேட்காம கேஸ் போட்டான், என்னுடைய சொத்து எனக்கு வேணும்னு கேஸ் போட்டான். அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க சொந்தக்காரங்களுக்காக ரொம்ப ஓடுறாங்க. கணவன் சொல்லும்போது அவ்வளோதான், தன்னுடைய அக்கா தங்கச்சியை விட்டு கொடுக்கணும்னா எனது எப்படி, அதை எப்படி நான் பண்ணுவேன், நான் சம்பாதிக்கிறத நான் கொடுத்து ஆவேன். உடனே மனைவி சொல்லும்போது அதை எப்படி, என்ன என்னதான் இருந்தாலும் என்ன நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தகப்பனையும் தாயையும் இல்லைன்னா உங்கள் கூட பிறந்தவங்களை நீங்கள் பார்க்க வேண்டான்னு சொல்லலை, உங்க குடும்பத்துல ஒரு, அதான் இந்த குடும்பத்துல பீரோ இல்லை, ஆனா அந்த குடும்பத்துல உள்ள அவங்க வந்து பீரோன்னு கேட்ட உடனே அவர் வித்துட்டு போய் பீரோ வாங்கி கொடுத்துட்டாராமா, இந்த குடும்பத்துல ஃப்ரிட்ஜ் இல்லையாமா, ஆனா அங்க வாங்கி கொடுத்தோம்னா அங்க வாங்கி கொடுத்துட்டாராமா. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அழகில்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வந்து எல்லா உதவியையும் வாங்கினவங்க ஒரு நாள் உங்களை ஒன்றுமில்லாத இடத்துல இருக்கும்போது நீங்க நிறைய பேர் வருத்தப்படுவீர்கள். இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் கூட நீங்க உங்க சொந்த குடும்பத்துக்கு சம்பாதிக்காம, உங்க சொந்த குடும்பத்தை பார்க்காம, உங்க சொந்த குடும்பத்துக்கு எதுவுமே வைக்காம சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அண்ணன் தம்பிங்க ரத்த சம்பந்தமான உறவு இந்த மாதிரி ஆட்களுக்கு செஞ்சு அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க, அவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது அவர்கள் உங்களை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி அவங்க வீட்டு வாசப்படி கூட மிதிக்காத அளவுக்கு உங்களை பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவு தூரம் நீங்க வருத்தப்பட்டீங்க. இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறான், நான் வருகிறதற்கு முன்பாக உங்களுக்கு இருந்தது சொல்லுங்க கொஞ்சம், ஆனா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் வந்ததுக்கு அப்புறம் நான் சம்பாதிச்சு போட்டு நான் கொடுத்து இவ்வளவு அதிகமாயிட்டீங்க. இப்போ கேட்குறாரு, நான் வந்து என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்க வேண்டாமா, என் பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டாமா? ஆனால் அந்த லாபானுக்கு இவன்கிட்ட எவ்வளவு தூரம் கறக்கணுமோ, இவனுக்கு எவ்வளவு தூரம் எடுக்கணுமோ, இந்த மைண்ட் செட்டில் தான் லாபான் இருந்தானே தவிர, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், நம்ம ஒரு பையனை தான் வச்சுருக்குறோம், அவங்க வாழட்டும்னு தன்னுடைய மனசில் வைக்க வரவே இல்லை பாருங்களேன். அப்போ சிலருக்கு வந்து நீங்கள் எவ்வளவு தான் கொடுத்தாலும் அவங்க உங்களை என்ன பண்ணிட்டு தான் இருப்பாங்க சொல்லுங்கள், உறிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. சிலர் வந்து அட்டைப்பூச்சி மாதிரி, இந்த அட்டைப்பூச்சியை உங்கள் உடம்பில் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் அது கட்டியாக பிடிச்சிக்கும். உங்கள் உடம்பில் இருக்கிற ரத்தத்தை எவ்வளவு ரத்தத்தை உரிய முடியுமோ எல்லா ரத்தத்தையும் அதுக்கு கொஞ்சம் போதும், ஆனால் செத்து விடுறது அளவுக்கு குடிக்கும், அதை மூச்சு திணற வரைக்கும் குடிக்கணும் எங்களை அட்டைப்பூச்சியினுடைய இதுவே அப்படிதான், அதுக்கு போதும்னு மனசில் தோணவே தோணாது. கொஞ்சம் ரத்தத்தை குடிச்சு இவனை விட்டுருவோம், அந்த ரத்தம் இருந்தாலே அது 10 கிலோமீட்டர் போகலாம், ஆனால் சாகர வரைக்கும் குடிக்கும், அது மூச்சு முட்டி செத்ததுக்கு அப்புறம் தான் அது கீழே விழும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா, அட்டைப்பூச்சி மாதிரி இருக்கும். அதனால்
சண்டை போட வேண்டாம். இந்த செய்தியை கேட்டுட்டு போய் வாக்குவாதமோ மன வருத்தமோ அப்படி வர வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, உணர்வடையுங்கள். கர்த்தர் சொல்கிறார், முன்பு உன் சகோதரர் நீ ஸ்திரப்படு, பின்பு உன்னுடைய சகோதரனை ஸ்திரப்படுத்தலாம். உங்களுக்கு வரட்டும், உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க, உங்களுக்கான காரியங்கள் வரட்டும், அதற்கு பின்பு ஆண்டவர் உங்களை பல பேருக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என் குடும்பத்திற்கு சம்பாதிப்பது. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, எல்லாரும் கையை நல்லா சொல்லுங்க. எனக்கு, நான் என்னுடைய வயிற்றுக்கு. ஆமேன். நிறைய அம்மா அப்பா வயிற்றை கட்டி வாயை கட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஒரு போண்டாவை கேட்டால், பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டால் இவங்களுக்கு பசிக்கும். சரி, பாதியை பிச்சு அவனுக்கு பாதி கொடுத்து, பாதி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, முழுமையாக அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு பெரிய தியாகியாக பேசிக்குவாங்க. ஆனால் 10 வருஷம் தாண்டி அந்த சமோசாவை வாங்கி தின்ன அந்த தியாகி என்ன சொல்லும் தெரியுமா? யார் கேட்டான்னு கேட்கும். ஆ, நானா கேட்டேன், உன்கிட்ட பசிக்குதுன்னு தானே சொன்னேன், உன் சமோசாவை கேட்டானா, நீ மொத்தத்தையும் எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்தேன் நீ ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஏச்சு பேச்சு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கேட்கல. அவங்களுக்கென்று ஒரு வீடு வாசல், அவர்களுக்கென்று ஒரு வேலையை கர்த்தர் தந்திருக்கிறாரா இல்லையா? அவரவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாய் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். கூட பிறந்த சொந்தங்கள், அண்ணன் தம்பிகளுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கும்போது அவங்கள கரையேற்றி கைப்பிடிச்சி அவங்கள விடுறது தவறல்ல. ஆனால் ஒன்று என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சிலர் கையேந்தி பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக சாகிற வரைக்கும் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? கேட்கல. நீங்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டால் கூட எனக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வருத்தப்பட்டால் கூட நான் அதில் இது நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். கையேந்தி பழகிட்டாங்களா, கை கட்டி நின்று பழகிட்டாங்களா, அவங்களுடைய குணத்தை மாற்றவே முடியாதுங்க. ஊழியத்தில் கூட அப்படி தாங்க, ஊழியத்தில் கூட அப்படி தாங்க. 5-10 இந்த மாதிரிலாம் போய் கையேந்தி நின்றுட்டாங்கன்னா அவங்களுடைய எப்போ தேவைன்னு வந்தாலும் அவங்க மனசு என்ன தான் சொல்லும் அப்படின்னா, யார்கிட்டையாவது கையேந்தி நிற்கலாமா? ஆனால் கையேந்தி நிற்க கூடாதுன்னு ஒரு மனுஷன் முடிவெடுத்தினான்னு வைங்களேன், என்ன வந்தாலும் சரி. அதான் நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பிட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் வைக்கவும் தெரியாது, பண்ணவும் தெரியாது, எப்படி பண்ணுறதில்ல இன்னொருத்தர கையேந்தணும்னு நான் நினைக்கல. யார்கிட்டையும் போய் கேட்டு வீட்டில் போய், நான் அன்னைக்கு கேட்டாலும் ஒரு 4 வீட்டில் போய் எனக்கு மத்தியானம் சாப்பாடு போடுங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு போடுவாங்க. ஆனால் நான் தேடினேன், இல்லை எங்கேயாவது இருக்கா, யாராவது ஒருத்தர் இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துறவங்க கண்டிப்பாக சாப்பாடு ஃப்ரீயாக போடுறவங்க இருப்பாங்க, அப்படி தேடி தான் அந்த 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 ஹோட்டலை வந்து நான் கண்டுபிடிச்சேன். அப்போது இந்த இருக்கிற வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு நீ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உன்னை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆனால் உனக்குள்ள ஒரு எண்ணம் மட்டும் வரக்கூடாது, இன்னொருத்தரிடத்துல கர்த்தரே உனக்கு சில உதவிகளை கொண்டு வந்து கொடுக்கட்டுமாக, தப்பில்லை, ஆட்களை ஏற்படுத்துவார், உன்னை தட்டி கொடுக்கறதுக்கு ஆட்களை கொடுப்பார், உனக்கு மேடைகளை அமைச்சு கொடுப்பார், உனக்கு வேலை கொடுக்குற ஆட்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தர் கொண்டு வரட்டும், ஆண்டவர் உனக்கு கொண்டு வருவார், தடைகளை மாற்றி கொண்டு வருவார், அவர் உனக்கு செய்வார். நீ ஆனா உங்க வாயை திறந்து நீங்க போய் கையேந்து நிற்க வேண்டாம். கண்டிப்பாக நீ ஆண்டவருடைய பிள்ளை. கர்த்தர் இன்னைக்கு நீ பாடு அனுபவிச்சாலும் இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்க கையை பெருக பண்ணுவார், ஆண்டவர் உங்க கையில ஒரு வருமானத்தை கர்த்தர் தருவார், உங்களை கர்த்தர் நிறுத்துவார். ஆமேன். ஆண்டவரே, முதல் நம்பர் 1 ஃபஸ்ட்டு இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது முதல்ல எதை பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொன்னால், தான் இழந்து போன குடும்பத்தை கர்த்தர் திரும்ப தந்தார். இந்த மாதம் ஆண்டவர் அதற்கான ஏதுக்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். பிரிந்த குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஒன்று சேர்க்க போகிறார். வாக்குவாதம் உள்ள குடும்பத்திலெல்லாம் கர்த்தர் சமாதானத்தை ஒரு நதியை போல கட்டளையிட போகிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தலைக்க பண்ண போகிறார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்ட பண்ண போகிறார், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அங்கீகரிக்க போகிறார். கையை எல்லாரும் மேலே உயர்த்தி, என் குடும்பத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே சத்துரு புறக்கணித்த என் குடும்பத்தை எனக்கு திரும்ப தாரும்.
கேளுங்க, நல்ல முழு பலத்தோட கேளுங்க. ஆண்டவரே, கணவனாரை திரும்ப தாரும், மனைவியை திரும்ப தாரும், பிள்ளைகளை திரும்ப தாரும். எங்க குடும்பம் இந்த பட்டணத்துல ஒரு சாட்சியா வாழணும், நாங்க இருக்கிற இடத்துல சாட்சியா வாழணும். நீங்க தாவீது இழந்த குடும்பத்தை அவனுக்கு திரும்ப தந்தீங்கல்ல ஆண்டவரே, எல்லாருக்கும் உதவி செஞ்சு எல்லாரும் என்னை ஏமாத்தி இன்னைக்கு என் குடும்பத்தை நான் இழந்து நிக்கிறேன், என் குடும்பத்தை நான் இழந்து நிக்கிறேன். ஆனா இப்போ கர்த்தருடைய மகிமை என்மேல் பிரகாசமாகி என் குடும்பத்துல நீர் அளித்த ஆசீர்வாதத்தை சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய மகிமை இறங்குறத நான் பார்க்கிறேன். இது நமக்கான வசனம், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். என் குடும்பத்தை எனக்கு திரும்ப தருகிற கர்த்தர், என் குடும்பத்தை எனக்கு திரும்ப தருகிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, பூமியின் துளைப்போர் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, பூமியின் துளைப்போர் சந்ததி பெருகும் என்று கணித்தீரே. சொன்னதை செய்யும் ஊழியக்காரன் வந்து அந்த விதவையினிடத்தில் வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்கிற அம்மாவை பார்த்து எனக்கு கொஞ்சம் அடை கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அது எனக்கும் கேட்கல. அதுக்காக அந்த ஊழியக்காரர் கோவிச்சுக்கல, என்ன உனக்குன்ற ஊழியக்காரன் கேட்ட உடனே உனக்கும் உன் பிள்ளைகளுக்குன்ற. அந்த அம்மாவுக்கு ஒரு ஞானம் இருந்துச்சு, எனக்கும் என் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற அளவு தான் இருக்குது. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சரி பரவாயில்ல, அதுல ஒரு அடைய சுட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருத்தமா இருக்குது, பிள்ளைகளை சரியா கவனிக்காம, பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லாம ஊர்ல இருக்கிற மொத்த பேருக்கும் யார் இன்னைக்கு உங்க கூட நிக்கிறாங்க? பிரதர் யார் பிரதர் உங்க கூட நிக்கிறா? திரும்பி பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கு, யார் பிரதர் உங்க கூட நிக்கிறாங்க? இவ்வளவு உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, யார் பிரதர் உங்க கூட நிக்கிறாங்க? ஒருத்தர் கூட இல்லை. வருத்தமா இருக்கு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து அவ்வளவு பணம் சம்பாதித்து, ஆயிரங்கள் சம்பாதித்து, 20 வருஷத்துக்கு முன்னாடி 60,000 ரூபாய் சம்பளம்ன்றது எவ்வளவு பெரிய காசு தெரியுமா? அவ்வளவுதான், சம்பளம் வாங்கின அடுத்த நிமிஷத்துல லோனுக்கு 40,000 ரூபாய் போகுது. அந்த 40,000 ரூபாய் எதுக்கு, யாருக்கு வாங்கினு நினைக்கிறீங்க? இவங்க பிள்ளைகளுக்கு வாங்கினதா? ஊராம் வீட்டுக்காரர்களுக்கு வாங்கினது, அவருக்கு வாங்கினது, அண்ணனுக்கு வாங்கினது, தம்பிக்கு வாங்கினது. சிலர் நடிக்கிறவங்க வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே வந்து அக்கா, அப்போ தான் பாசமே வரும் அவங்களுக்கு. அப்போ தான் 1000 அக்கா, அப்போ தான் 1000 அண்ணன், என்னது இது? இல்லை, அந்த மாதிரியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஏமாந்து போகாதிருங்க. உங்களுக்கு மிச்சம் இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு நிறைய தந்திருக்கிறாரா? ஒரு உடை இருக்கிறவன் இன்னொரு உடையை கொடுங்க, ஆனால் உடையே இல்லாதவன் இன்னொருத்தரத்தில் இருந்து திருடியும் கொடுக்க வேண்டாம், தன்னுடைய உறிஞ்சும் கொடுக்க வேண்டாம். என்ன ஆமையனே வரமாட்டேங்குது, உண்மையா இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கொடுக்க கேட்கல. சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கலாம், வாழ்க்கையே கொடுக்க முடியாது. நல்லா சொல்லுங்க, இல்லை தங்கச்சிங்க எல்லாம் சொல்லுங்க, வாழ்வு கொடுக்கலாம், வாழ்க்கையே கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம நிறைய பேர் வாழ்வு கொடுக்கறது இல்லை. யாருக்கு? வாழ்க்கையே கொடுத்துட்றாராம்மா இவர்.
என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? ரொம்ப ரொம்ப வாழ்க்கையை எப்படி கொடுப்பீங்க? வாழ்வுக்காக ஒருத்தர் நம்மிடத்துல வரும்போது வாழ்வு கொடுக்கலாம். உன்னை வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவி செய்கிறேன், யாராவது எனக்கு முடிஞ்ச நாலு பேரிடத்துல சொல்லி உனக்கு ஒரு காரியத்தை நான் வாங்கி தரேன், தப்பு இல்லை. கோயம்புத்தூரில் இரண்டு கால்களும் முடமான ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு நல்ல பணக்கார ஒரே பொண்ணு, அவன் வீட்டில் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணிடத்துல வந்து பேசுகிறான், பேசி சொல்கிறான், இந்த மாதிரி நான் முடம்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை ரொம்ப குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு அவன் மேலே பயங்கரமான இறக்கம் வருது. அப்படியா, என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க, நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு தெரில, ஆனால் நான் நல்லா பார்த்துக்குவேன் குடும்பத்தைன்னு சொன்னோன்னே இந்த பொண்ணு சொல்லுது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன் கால் முடவும் நான் பார்க்கல அப்படி. உடனே நேர போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நடந்த சம்பவம் அப்பா, இந்த மாதிரி உங்கள் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் உட்கார வச்சு, மகளே நீ ரொம்ப இறக்க குணம் உள்ளவனு எனக்கு தெரியும், நீ ரொம்ப சாஃப்டான புள்ள, நீ சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு, உனக்கு இவ்வளோ பெரிய இணக்கம் கூட இருக்குது, ஆனால் அந்த பையனுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சு ஒரு வேலையை வாங்கி, இல்லைனா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பிள்ளைய இப்போ பார்த்து அவளை திருமணம் பண்ணி வச்சுருவோம், ஆனால் நீ வந்து வாழ்க்கை கொடுக்க முடியாது, நாளைக்கு வந்து அவர் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை பிரச்சனையாக ரியாக்ட் பண்ணிடுவார், நீ அவரோட சேர்ந்து வாழ்கிற கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் எதிர்த்து, நான் இந்த மாதிரி வந்து மன இறக்கமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, அவனுக்கு கால் தான் ஊனம், அவனுக்கு மனசு ஊனம் இல்லை, அவன் நல்ல பையன் நினச்சிட்டு தன் தகப்பனாரையும் தாயாரையும் எதிர்த்து அந்த புள்ள கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. ஒரு குழந்தை பிறந்து முடிஞ்ச உடனே இவங்க இந்த புள்ள வேலைக்கு போனால் தானே சம்பாத்தியம், இந்த புள்ள காலையிலேருந்து வேலைக்கு போய் சாயந்தரம் வந்தா இந்த பையன் வீட்டிலே உட்காந்துட்டு ஒரே சந்தேகம் அந்த புள்ள மேலே, எனக்கு கால் இல்லை நொண்டின்னு நினச்சிட்டு நீ வந்து அங்கே எங்கே போயிட்டு வந்த, யாரோட போயிட்டு வந்த, எங்கே சுற்றிட்டு வந்த, உன் ஃபோனை கொடு, அதை என்ன யாருக்கு கால் பண்ணேன்னு பார்க்கலாம், இப்படியே சந்தேகப்பட்டு அந்த புள்ள அப்படியே மனசு உடைஞ்சு, நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேயா, என் வாழ்க்கையே உனக்காக தியாகம் பண்ணேன், ஆமாம் ஆமாம் நீ வந்து அப்போவே கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பிளான் பண்ணி தான் நீ பண்ணியிருக்கிற, இந்த மாதிரி ஒரு கணவனரை கல்யாணம் பண்ணிட்டானா நம்ம ஜாலியாக இருக்கலாம் நீ நினச்சி பண்ணேன்னு அதையும் அந்த பையன் குற்றப்படுத்தினதுனால இந்த ஒரு வார்த்தை அந்த பிள்ளைக்கு ரொம்ப வருத்தப்படுத்திருச்சு. இல்லை இனி உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குழந்தையோடு அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அனாதை போல் அந்த புள்ள சுற்றிட்டுருக்குது. அப்போது வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், ஏமா பரிதாபப்பட்டு இன்னொருத்தருக்கு உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட முடியாதுப்பா, எல்லாரும் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவனை உயர்த்துகிறவரும் ஒருவனை தாழ்த்துகிறவரும் கர்த்தர், அநேகருடைய வாழ்க்கை கர்த்தருடைய கைகளிலே இருக்கிறது. நான் நம்புகிறேன் ஒரே ஒரு வழி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, மெய்யான ஒளி கர்த்தர் ஒருவர் மட்டுமே. நம்ம கைட் பண்ணணும், நம்ம தட்டி கொடுக்கணும், நம்ம உற்சாகப்படுத்தணும், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். அதான் அவனுக்கு, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வாழ்வு கொடுக்க முடியுமோ அவ்வளவு வாழ்வு கொடுங்க. சிலரை மரணத்திலிருந்து வெளியில் எடுக்கிற அபிஷேகத்தை கத்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு, என் மேலே கத்தர் வச்சிருக்கிறாரு, உங்கள் மேலே ஆண்டவர் வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். அப்படி பண்ணுங்க, ஆனால் ஒரு தப்பு பண்ணிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, இப்போ ஒரு மூணு பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, வாழ்வு கொடுங்கள், நல்லா சொல்லுங்க, வாழ்வு கொடுங்கள், வாழ்க்கையே கொடுக்காதிருங்கள். ஆமாம் வாலிப தங்கச்சிங்க சொல்லுங்க, நல்ல பிள்ளைங்க சொல்லுங்க, ம் நீங்கள் நிறைய பேருக்கு என்ன கொடுக்க போறீங்க? ஆமாம் அப்புறம் வந்து நின்றுக்க கூடாது எனக்கு, ஃபஸ்டர் அவன் பேசினா அப்படி பேசிட்டான், எனக்கு மனசு அப்படியே உருகிருச்சு, அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு, நானே அப்படியே நான் இறங்கிட்டேன் அப்படின்ற கூடாது. அதுதான் சத்ருடைய பெரிய, எத்தனை இங்கே இருக்கிற எத்தனை அம்மா அப்பா இப்போ பிரசங்கம் பண்ணும்போது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, இந்த சத்தத்தை கேட்கும்போது எத்தனை அம்மா அப்பா கண்ணீர் வடிச்சிருக்காங்க தெரியுமா, பிள்ளைகளை நினச்சி. பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது 100% உண்மை பாஸ்டர், என் பிள்ளை அப்படி நினச்சி தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்காங்கன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா. இந்த வாழ்க்கை உங்களுக்கு நாளைக்கு வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கென்று நீங்கள் உருவாக்க போகிறது ஒருவரை அல்ல, ஓராயிரம் பேரை உருவாக்குற அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஓராயிரம் பேரை நீங்கள் உருவாக்கவே முடியாது, உருவாக்கவே முடியாது. ஆமே. நம்பர் ஒன், முதலாவது இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இழந்தது என்னென்னா, தன்னுடைய குடும்பத்தை யார் யாருக்காகவோ இழந்துட்டான், ஆனால் கர்த்தர் அவனை
குடும்பத்தை திரும்பவும் அவனுக்கு தந்தார். ஆமென். நம்பர் டூ, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இதே 1 சாமுவேல் 30 அதிகாரத்தினுடைய 6 வசனத்தை வாசிக்கலாமா? 30 அதிகாரம் 6 வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த மனுஷன் என்ன இழந்துட்டார் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 600 பேர் பக்கத்தில் தன்னுடைய ஃபேமிலியோடு வந்து தாவீதோடு சேர்ந்தார்கள். அப்படின்னா ஒரு நாட்டினுடைய ராஜா தாவீதிற்கு எதிராக இருக்கிறார், தாவீதோட இருக்கிறவங்க எல்லாருமே கொல்லப்படுகிறார்கள், தாவீதோட கூட்டாளியாக இருக்கிறவங்களை எங்க பார்த்தாலும் கொன்னுருங்க, அவங்க தீர்க்கதரிசிகள் ஆனா கூட பரவாயில்லைன்னு சொல்லி ராஜா கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால யாருமே அவ்வளவு சீக்கிரமா தாவீதோட சேர மாட்டாங்க. ஆனா தாவீத ரொம்ப பிடிச்சு போய் தாவீதோட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் தங்களுடைய குடும்பத்தோட இவனிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். இவன் அவர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு அவன் வேற எதுவுமே செய்யல, கர்த்தர் அவனோட இருக்கிறத பார்த்துதான். சோ வந்து தட்டி கொடுத்தாங்க, எங்க போனாலும் அவன் கூட போனாங்க. பரவாயில்ல, நீங்க சிங்க கபில வாழ்ந்தா நாங்க சிங்க கபில வாழ்றோம், நீங்க வந்து இங்க இந்த இந்த நாட்டுக்கு போனா நாங்க அந்த நாட்டுக்கு வர்றோம். தாவீது போன இடத்துல எல்லாம் தங்களுடைய ஊரை விட்டு தங்களுடைய சொத்தை விட்டு தாவீதிற்கு பின்னாடியே 600 பேர் டிராவல் பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் தாவீதோடு கூட அவனுடைய விஷனோடு கூட இருந்தவங்க இந்த இந்த ஒரே ஒரு சம்பவம் நடந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அவ்வளவு நேசிச்சவங்க எல்லாருமே தன்னுடைய கையில ஒரு கல்லை எடுத்துட்டு தாவீத கல்லறிந்து கொல்லணும்னு ஆயத்தம் ஆயிட்டாங்க. எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம் அப்படின்னா, ஒரு காலத்திலே தன்னை நம்பினவர்கள், தன்னை ஒரு காலத்தில் தன்னை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, ஒரு காலத்தில் தாவீதை நம்பி தங்களுடைய பணத்தை தங்களுடைய வீட்டை விட்டு வந்தார்கள், என்ன வேணும்னாலும் தாவீதற்காக செய்கிறதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் இப்போ இந்த பிரச்சனையில் தாவீது இழந்தது என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய நல் மதிப்பை அவர்களுடைய நம்பிக்கையை சுத்தமாக இழந்துட்டான். இப்போ அவனை யாருமே நம்புறது மாதிரி இல்லை, அவன் கூட இருந்த 600 பேர் அவனுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்தது எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் நிறைய மனுஷங்களுடைய நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், நான் கொடுக்கலான்ற நேரத்தில் அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியாதனால அந்த நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், எனக்கு உதவி செய்கிறதுக்கு எத்தனையோ பேர் ஆயத்தமாக இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கப்பட்ட சில தோல்விகள் நிமித்தமாக இன்னைக்கு யாருமே உங்களை நம்புகிற அளவிற்கு நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாளில் 1 கோடி ரூபாய்க்கு என்னை நம்பினாங்க, 10 லட்சம் ரூபாய் நான் கேட்டால் அப்படியே சர்வசாதாரணமாக கொடுப்பாங்க, பணம்னு போய் நின்னா நான் வெறுமையை திரும்பி வந்ததே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கடந்து போகிற பாதை யாரோ ஒருத்தடத்தில் 10 ரூபாய் கேட்டால் கூட அவங்க யோசிக்கிற அளவிற்கு என் வாழ்க்கை தள்ளப்பட்டுருச்சு, நிறைய மனிதர்களுடைய நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், என்னுடைய மனைவியினுடைய கணவனுடைய நம்பிக்கையை நான் இழந்துட்டேன். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள், நீங்கள் இழந்து போன அந்த மனுஷனுடைய நம்பிக்கையை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறுபடியும் உங்களை உயர்த்தி அந்த கஸ்டமருடைய நம்பிக்கை உங்கள் மேல் வரப்போகிறது, நீங்க பிசினஸ் பண்ண இடத்துல அந்த மனுஷனுடைய நம்பிக்கை வரப்போகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், உங்க மேல நம்பிக்கை இருக்கிற அந்த நம்பிக்கையை மறுபடியும் ஆண்டவர் கிருபையாய் கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே
எந்த மனிதனிடத்திலையும் எங்களுடைய நம்பிக்கையை பெருக பண்ணுகிற கர்த்தர் சொல்லுங்க ஹாலேலூயா. பல வருடங்களாக நீங்கள் சம்பாதித்த அந்த நம்பிக்கை ஒரே நாளில் அந்த நம்பிக்கை உங்களை விட்டு போயிருக்கலாம். ஒரு பிரச்சனையில் அந்த நம்பிக்கை உங்களை விட்டு போயிருக்கலாம். ஒரு தோல்வியில் அந்த நம்பிக்கை உங்களை விட்டு போயிருக்கலாம். இத்தனை வருஷம் சம்பாதிச்ச இந்த நம்பிக்கை ஒரே பிரச்சனையில் என்னை விட்டு போயிருச்சே. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உன்னை மனிதர்களை நம்புகிறவர்களாய், மனிதர்களை பிடிக்கிறவர்களாய், நம்புறவங்க கரங்களை தட்டி உன்னை உங்களை நம்பி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்களை பண்ணுகிற ஜனங்களை கர்த்தர் எழுப்புவார். உங்களை நம்பி லட்சங்களை கர்த்தர் எழுப்புவார். உங்களை நம்பி மனிதர்களை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உங்களை நம்பி அந்த காரியத்தை செய்யும் போது நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் மாறப்போகிறீர்கள். கைகளை அசைத்து எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எதுக்கு ஜெபிக்க, எது இந்த விஷயத்துக்காக ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, மனிதர்கள் எங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்காதபடி எங்களை கிருபையாய் காத்து கொள்ளுவீராக. சில இடங்களில் நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளை மீறும் போது மனிதர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. சில இடங்களில் அவங்க கால் பண்ணி பேசும்போது ஃபோனை எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு திரும்ப வராது. ஒன்று, நீங்க நினைங்கள், ஒரு மனுஷன் பூரண புருஷனாய் இருக்க விரும்பினால் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷன். யாராமா? அதான், தனக்கு ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் அதிலே அவன் என்னவா இருக்கிறானாமா? தவறாதிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் சீக்கிரமா கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்க வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது. ஆனா ஒரு வாக்குறுதின்னு ஒன்னு கொடுத்தா கண்டிப்பாக அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுடைய கடமை. ஆமே, காசை வாங்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? காசை வாங்கிட்டு தரும்போது தான் தருவேன், உனக்கு என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? காசை வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிற்கவா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லவே இல்லை. உங்களை நம்பி தானே அவங்க செஞ்சாங்க. இந்த உலகத்திலே மனுஷனுடைய நம்பிக்கையை உங்கள் மேலே ஆண்டவர் வைக்கிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். ஆனால் மனிதர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையிலே அப்படிதானே? ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஜெபம் பண்ணுங்க. உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை உங்களுடைய மேனேஜர்ஸ் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும். யோசேப்பை யாருன்னு பெருசாக யாருக்கு தெரியாதுன்னா பார்வோன் ராஜாவுக்கு தெரியாது. இதுவரையிலும் சிறைச்சாலையில் இருந்த ஒரு வாலிபன் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறான். த ஃபஸ்ட் டைம் அந்த ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கும்போது அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் சொல்லும்போது அந்த ராஜா ஒன்று கூட யோசிக்கலை. தன்னுடைய மொத்த பொறுப்பையும் யோசேப்புக்கு தலை மேலே வச்சு, எப்பா நீ சொன்ன இந்த காரியத்திற்கு மொத்தத்துக்கும் நீ தாப்பா தலைவன், நீ தான் இதை செய்ய முடியும், உன்னுடைய நாலேஜ் இல்லாமல் எங்கள் ஆட்கள் யாரும் கையாவது காலையாவது அசைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பை நம்பி கொடுத்தாரு பாருங்களேன் அந்த மனுஷன் யோசேப்பினுடைய கையில். அதை நேர்த்தியாக அந்த யோசேப்பு செய்து முடித்தார். நான் இந்த பலிபீடத்திலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் போகிற இடத்துலெல்லாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக. நிறைய மனிதர்கள் நம்பி உங்களிடத்தில் நிறைய ப்ராஜெக்டுகளை கொடுக்கிற நாள். ஆமேன். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்கள். இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்குரியது சொல்லுங்கள். முழு பலத்தோட அந்த நம்பிக்கையை கர்த்தர் உங்களுக்கு ஆமேன். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கானதா இருக்கலாம். பாஸ்டர், ஒரு காலத்துல என்ன நம்பினாங்க, ஒரு காலத்துல எல்லாருமே என்ன நம்பினாங்க, ஆனா இன்னைக்கு எல்லாருடைய நம்பிக்கைக்கும் நான் வந்து பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு நான் நம்பிக்கைக்கு பாத்திரமாவே இல்லையே. என் மேல இருக்கிற நம்பிக்கை ஏன் போச்சுன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் உங்களை குறித்து சொல்லி கொடுத்து, உங்களை குறித்து தவறான காரியத்தை சொல்லி உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை பிடுங்கி போட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உங்களோடு இருக்கிற கர்த்தர் மறுபடியும் நீங்க உண்மை உள்ளவர்கள் என்று அவர்களுக்கு நிரூபிப்பார். கர்த்தர் கரங்களை தட்டும் போதே அந்த மகிமை,
கர்த்தர் நிரூபிப்பார். ஹாலேலூயா. உங்கள் பேரிலே சொல்லப்பட்டிருக்கிறது பொய்யான வழக்கு என்கிறதை அறிந்து கொண்டு மறுபடியும் உங்களை நம்புகிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து 18 வயதிலே ஊரை விட்டு சென்னைக்கு போன ஒரு மனுஷன் இன்றைக்கு 31 வயதில் மிகப்பெரிய தொழிலதிபராய் மாற்றப்பட்டான். அப்போ அவனை சென்னையில் போகும்போது சந்திச்சு அனுபவன்ட்டு கேட்டேன், எப்படா என்னாச்சு, நீ யாரை பிடிச்ச, கத்தர் எப்படி ஒன்று ஆசீர்வச்சாரு? அப்போ சொல்லும்போது சொன்னார், ஒன்றே ஒன்று ஒரு வார்த்தை அப்படின்னா, அவன் வந்து காலேஜில் டீச் பண்ணுறதுக்காக தான் போய் ஜாயின் பண்ணான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுத்தது மாதிரி இருக்கும், ரொம்ப இழுத்து என்னடே எப்படிரே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்களேன், சிலர் நம்ம சர்ச்சில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூருக்கு வந்து 50 வருஷம் இருக்கும், ஆனால் இப்போவும் பேசிட்டே இருப்பாங்க, என்ன தெரியுமா போயிட்டு வந்தேன்றாங்க. நமக்கு வந்து அதே பாஷை அப்படியே பேசுவாங்க. எப்படா 50 வருஷம் வரைக்கும் மாறலையா அப்படின்னு கேட்டால், அவங்க அதை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும், தங்களுடைய ஊர் பாஷை பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக அப்படின்னு நினைப்பாங்க. அது பெருமை தான், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஊர் பாஷை பெருமை. அப்போ வந்து இவன் வந்து இந்த காலேஜில் போய் டீச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி இழுத்துறுத்து பேசுகிறத பார்த்தோன்னா இந்த பசங்கள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாடே வரண்டே அப்படின்னு இவன் முன்னாடியே சொல்கிறது. இவனுக்கு ரொம்ப வெக்கம் வந்து இந்த பாஷையை மாற்ற முடியாமல், சரி இனி நம்ம காலேஜுக்கு டீச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரோட்டில் மலையில் தன்னுடைய புத்தகத்தை எடுத்து அப்படியே நனைஞ்சிட்டே ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். இந்த ஊரில் எனக்கு யாரையுமே தெரியாத ஆண்டவர், நான் எப்படி இதை மேற்கொண்டு வரப்போகிறேன்னு எனக்கு தெரியல, என்னை யாருமே நம்ப மாட்டாங்க, என் ஸ்டூடெண்ட் என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பிள்ளை வந்து அழுதுகிட்டே வந்திருக்குது. அப்போ வரும்போது ஒரு இடத்துல வந்து இந்த ஃபால்ஸ் சீலிங் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கும்போது இவர் போய் அங்கே நிற்கும்போது அந்த இடத்துல உள்ள ஓனர் வந்து, இந்த ஒர்க்கை நீ ரொம்ப பார்த்துட்டே இருக்கிறியே, இது உனக்கு செய்ய தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை சார், ஐடியா இருக்குது பட்டு நான் செய்வேன் பட் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு உடனே அவர் இவன் மேலே ஒன்றுமே விசாரிக்காமல் 1,00,000 ரூபாயை தூக்கி அவன் கையில் கொடுத்து, இந்த வேலையை நீ தாண்டா பண்ணுற, நீ பண்ணி சார், எனக்கு தெரியவே தெரியாது சார், எனக்கு இது இந்த ஊரே புதுசு, எனக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, எல்லாத்தையுமே கற்றுக்கோ போ. இல்லை சார், ஒருவேளை தப்பாயிட்டா என்ன பண்ணுறது, தப்பான பிரச்சனை இல்லை, 1,00,000 ரூபாய் தானே போகும், நான் போட்டுக்கிறேன், நீ தப்பானா பரவாயில்ல, நீ பண்ணு, நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். 1,00,000 ரூபாவை நம்பி அவன் கையில் கொடுத்த உடனே இந்த பணத்தை வாங்கி ஆண்டவரே என்ன பண்ணுறனு கத்தர் சொன்னாராம்மா, நேற்றுக்கு அந்த ரோட்டில் மலையில் நனைஞ்சிட்டு போகும்போது நீ ஜோம் பண்ணல, நான் உன்னை நம்பிட்டேன், அதனால அந்த ஓனர் நம்பிட்டாரு, நீ பண்ண அப்படின்ட்டுருக்க. ஸோ அந்த 1,00,000, அந்த 1,00,000 ரூபாய் யாருன்னு தெரியாத அந்த முதலாளி அவன் கையில் நம்பி கொடுத்து அந்த ப்ராஜெக்டை ராத்திரி பகலாக உட்கார்ந்து கிளியர் பண்ணி முடிச்சு கொடுத்த உடனே, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டோடனே, சார் அதெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் சார், சம்பளம்லாம் இல்லை, வெளியில் நான் இந்த ஒர்க்கை எடுத்தேன்னா எனக்கு 7,00,000 ரூபா கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான், அவங்களுக்கு கொடுத்த அதே கொட்டேஷன் பணம் 7,00,000 ரூபா உனக்கு தந்துட்டேன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்தா அதில் 5,00,000 ரூபீஸ் அவன் கிடச்சான். அதுதான் அவனுடைய பிஸ்னஸ்னுடைய மூலதனம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதே சென்னையில் 32 வயசில் கத்தரவனை லட்சாதிபதியாய் கோடீஸ்வரனாய் கத்தரவனை ஆசீர்வச்சு வச்சுருக்கிறான். நான் நம்புகிறேன் அந்த பிளஸ்ஸிங் இந்த சத்தத்தை கேட்குற எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், எங்கள் வாலிப தம்பிக்கு கிடைக்கட்டும், தங்கச்சிக்கு கிடைக்கட்டும். கத்தர் உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற மனிதர்களை கத்தர் தருவாராக, கத்தரதை நேர்த்தியாய் செய்யக்கூடிய பலனை கத்தர் தருவாராக. சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து இன்றைக்கு உங்களை நம்ப முடியாமல் இருக்கிற இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை நம்புகிற ஒரு நாளை நான் கட்டளை இடுவேன், மறுபடியும் அந்த இடத்துல உன்னை நம்பி அந்த பிசினஸை கர்த்தர் தர வைப்பார், மறுபடியும் உன்னை நம்பி அந்த பொறுப்பு உன்னிடத்தில் வந்து சேரும். ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஜெபித்துக்கொண்டே கைகளை உயர்த்தி சொல்ல முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நல்ல நீங்க அறிக்கை செய்ய செய்ய அது நடக்கும், நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் அது நடக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சத்தத்தை உயர்த்தி ஆமோதித்து பிள்ளைகள் எல்லாம் ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் அடைக்க மாட்டான். உங்க அப்பாவை நம்பி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட யாரும் பண்றதுக்கு ரெடியா இல்ல, உன் குடும்பத்தை நம்பி யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க, என்ன நம்பி, என் படிப்பை நம்பி,
நம்பி, அழகை நம்பி யாருமே எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை நம்பி கர்த்தர் ராஜாக்களை கொண்டு வந்து நிறுத்துகிற காலம் வரும். கர்த்தர் உன்னை நம்பிக்கைக்குரியவனாய் மாற்றப் போகிறார். கர்த்தர் உன்னை நம்பிக்கைக்குரியவளாய் மாற்றப் போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா! நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய நபர், நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய நபர். இதோ கர்த்தர் உங்கள் தலையின் மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். காற்றை நீ காண மாட்டாய், மழையை நீ பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இதோ ராஜாக்கள் உன் நிழலை தேடி வருவார்கள், உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு. ராஜாக்கள் ஜனங்கள் இந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆமோதிக்கிறவர்கள், உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். படிக்கிறவர்கள் வருவார்கள், பட்டம் பெற்றவர்கள் வருவார்கள், பெரிய நபர்களை கர்த்தர் கொண்டு வருவார், சமுதாயத்திலே துரத்துண்டவர்களை கர்த்தர் கொண்டு வருவார். தாவீதினிடத்திலே பராக்கிரமசாலிகள் வந்து சேர்ந்தார்கள், துரத்தப்பட்டவர்கள் வந்து சேர்ந்தார்கள். உங்களையும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா! தேசத்தில் இருக்கிற ராஜாவுடைய எதிர்ப்பை மீறி தாவீதை நம்ப வைத்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா! அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பார். இவன் யாருடைய தோளையும் டவல் போடல, தாவீதுக்கு அந்த வேலையே இல்லை. ஆனா சவுல் அந்த தேசத்துல ஒரு பராக்கிரமசாலிகளை ஆகிலும் பார்த்தால் அவருடைய தோல் மேல கையை போட்டு, வாங்கடா மிலிட்ரிக்கு, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு கூப்பிடுவாராமா? ஆனா வேதம் சொல்லுது தாவீது அந்த வேலையே செய்யலை. ஆனா தாவீதை பார்த்தவங்கெல்லாம், நான் உங்க கூட வந்து சேர்ந்துரட்டுமா, நான் உங்க வந்து கூட சேர்ந்துரட்டுமான்னு அவனை தேடி வந்தார்களாமா? நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேல தலை மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க தேடி போக மாட்டீங்க, நீங்க தேடி போக மாட்டீங்க. உங்களுக்குள்ளே பற்றி எரிகிற அபிஷேகம் உங்களிடத்திலே அதை கொண்டு வந்து சேர்க்கும். கைகளை தட்டி, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவர், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன், உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன் சொல்ல சொல்ல அது நடக்குது, ஜெபிக்கிறவங்களுக்கு நடக்குது. இந்த மாதம் ஒரு வெற்றியை பார்ப்பீர்கள், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த காரியம் நடக்கும். இயேசுவே, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். தானியேலை கர்த்தர் அந்நிய நாட்டிலே தலைவனாய் மாற்றின கர்த்தர். தானியேலை நம்பி பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது போல. ஹல்லேலூயா! இங்கே இருக்கிற வாலிப தம்பிகள் தங்கச்சிகளே, உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய திருச்சபையில் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் எழும்ப போகிறது. அந்த சாட்சிகள் எல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னா, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தேன், ஆனால் ஆண்டவர் என்னை நம்பினதுனால என்னை இன்னைக்கு உலகமே நம்ப ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் 100 பேரை என்னை நம்ப பண்ணினார், 1000 பேரை நம்ப பண்ணினார். நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்களாய் மாறப்போகிறீர்கள். கர்த்தர் என் தலை மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக, தலையில மேல கையை வச்சு கர்த்தர் அதை செய்வாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கட்டும். ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா! நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். சின்ன வயசுலேயே கொஞ்சம் ஆடுகளை தாவீதினுடைய கையில் கொடுத்து, இதை பத்திரமா போய் மேய்ச்சிட்டு வாப்பா, நீ சின்னவன், நீ பத்திரமா மேய்ச்சிட்டு வாப்பா. ஆனால் அவர் தாவீதுக்கு எந்த சக்தியுமே இல்லை. அந்த சின்ன பொறுப்பு கொடுக்கும்போது அவனிடத்துல மோத வந்தது பெரிய சிங்கம், பெரிய கரடி. ஆனால் அதை ஜெயிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கிருபையாய் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா! ஒரு நிமிஷம் என்னை கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. எனக்கு வேதத்தில் இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும். தாவீதினுடைய கையிலே தன்னுடைய தகப்பனார் வந்து ஆடுகளை கொடுக்கும்போது 1-2 செத்தா பரவாயில்லன்னு நினச்சி தான் அவன் கையில் கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய பையனை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கிறதா வேதம் சொல்லலை. அதனால தான் தாவீது எழுதும்போது எழுதுகிறான், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அப்போ அப்பா வந்து கொஞ்சம் ஆடுகளை அவன் கையில் கொடுக்கும்போது, சில ஆடுகளை இவன் தவற விட்டாலும் விடுவான், சில ஆடுகள் செத்தா கூட சாகும் அப்படின்னு விட்டாரு. ஆனால் தாவீது அவன் கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பை ரொம்ப பெருசாக நினச்சான். வேதம் சொல்கிறது அவன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ஆட்டுக்குட்டி தான், ஆனால் அவனுக்கு விரோதமாய் வருகிற சிங்கம், வேதம் சொல்லுது காட்டுக்கே ராஜா,
ஆனால் சில நேரத்தில் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு சின்னதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எதிராளியாகி வருகிறவன், கூட வேலை செய்கிற இடத்துல எதிராளியாக இருக்கிறவங்க, மேனேஜராக இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நினைங்க, கொடுத்தவர் கர்த்தர், உங்களோடு இருக்கிறவர் கர்த்தர், நீங்கள் தாவீது, நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நீங்கள் ஆடு கேட்டு வாங்கல, ஆடு உங்கள் கையில் வந்துச்சு, பொறுப்புக்காக நீங்கள் அலையல்ல, பொறுப்பு உங்களை தேடி வந்துருச்சு. கர்த்தர் கொடுத்த பொறுப்பாக இருக்குமானால் சிங்கம் வந்தாலும் கரடி வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே என் மேலே வைப்பார், கண்டிப்பாக வைப்பார். அந்த சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, அந்த கரடிகள் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுக்கு விரோதமான பிரச்சனை உங்களிலும் பலவானா இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய பவரை கர்த்தர் உங்களுக்குள்ள கரங்களை தட்டி, மேலே கரங்களை தட்டி ஆமேன் என்று ஆமோதித்து, சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா, சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா, சேனைகள் கொண்டு காப்பாரே, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புத சேனைகள் கொண்டு காப்பாரே, ஆவியின் ஆலயத்தை பெல்வேனே, சாத்தானை சமுத்திரத்தில் விழுங்குவே, ஆவியின் ஆலயத்தை பெல்வேனே, சாத்தானை சமுத்திரத்தில் விழுங்குவே, நீரே என்னை காப்பவர், நீரே என்னை காப்பவர், நீரே என்னை காப்பவர், நீரே என்னை காப்பவர், சிங்கமேவியோ இயேசு என்னை காத்திடுவார், விசுவாசத்தோடு பாடுவோம், ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே, அற்புதம் எனக்காக செய்வவர், அதிசயமாய் வழி நடத்துவார், அற்புதம் எனக்காக செய்வவர், நீ அதிசயமாய் நல்லவன்,
ஆமென். இதே தாவீதினுடைய சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்துல கடந்து போகலாம். பாஸ்டர், நீங்க இந்த மாதம் கொடுத்த வாக்கு 100% உண்மையானது. ஒரு காலத்துல என்ன எல்லாரும் நம்பி காத்துட்டு இருக்கிற காலங்கள் இருக்கலாம், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க அந்த இடத்துல வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு சொல்லலாம். உங்களுக்காக வெயிட் பண்ணவங்க நிறைய பேர் இன்னைக்கு இல்லை. நீ வரலாம், வராட்டி பரவாயில்ல என்றாலும் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். தாவீதுக்கு அதே சிச்சுவேஷன், அதே சிச்சுவேஷன். எத்தனை பேர் வந்து கிட்டத்தட்ட 600 பேரில் ஒரு 50 பேராவது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் நான் கூட நிற்கிறேன் சார், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் சார். எத்தனை எத்தனை எத்தனை. ஆனால் ஒரு காலத்தில் எல்லோரும் கையை கல்லை கையில் எடுத்துட்டு அத்தனை பேர், எப்பா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லையப்பா, என்னை நம்பி தானே வந்தீங்க, வீட்டை விட்டு வந்தீங்களே. இல்லை, இப்போ உன் மேலே இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமாக போயிடுச்சு. இங்கே யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார் சகோதரனே, சகோதரியை, உங்களுக்காக தான் இந்த வார்த்தை பேசுகிறார். பாச இந்த சிச்சுவேஷனை நான் கடந்து வர்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரிஜெக்ட் பண்ணப்படுறது அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையானது அப்படின்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். உங்களுக்காக காத்து கடந்து, உங்கள் ஃபோனுக்காக காத்து கடந்து, உங்கள் ஃபோன் எப்போ வரும்னு காத்து கடந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி 1000 கால் பண்ணால் கூட எடுக்க முடியாமல் உங்களை ரிஜெக்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கலாம். பாச நான் தான் அப்படி இருக்கிறேன், நான் தான் அப்படி இருக்கிறேன். இல்லை, தாவீதுக்கு இதே ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்குறார், இல்லை நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், மறுபடியும் நான் உன்னை அங்கீகரிப்பேன், மறுபடியும் உன்னை நான் அலங்கரிப்பேன், மறுபடியும் உனக்காக வெயிட் பண்ணுற ஒரு நாள் வரும், மறுபடியும் உன்னுடைய சத்தத்திற்காக கேட்டு கொண்டிருக்கிற ஒரு நாள் வரும், மறுபடியும் உன்னுடைய கையிலே பொறுப்பு கொடுக்கப்படும், நீ எடுத்த ஸ்தானத்திலிருந்து மறுபடியும் கர்த்தர் உங்களை மறுபடியும் அங்கே கொண்டு போய் வைத்து உங்களை அழகுபடுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் இருதயம் தளர வேண்டாம், நீ சோர்ந்து போக வேண்டாம், நீ முன்னேறு, நீ பலப்படு, நீ தட்டி கொடு, நீ தாண்டி போ, நீ தைரியப்படு, நீ என்னை நம்பி என்னை பிடித்துக்கொள், உறுதியாய் பிடித்துக்கொள். இல்லை, உன்னை தேடி நான் வருவேன், இதற்கு முன்பாக வந்தது நீ நினைக்கிற பெரிய பெரிய நபர்கள், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனி நான் உனக்கு வரப்பண்ண போகிறது, ராஜாக்களை வரப்பண்ணுவேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர், அவர் வாக்கு கொடுக்கிறார், அவர் வாக்கு கொடுக்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, நான் உன்னை கைவிடுவது இல்லை என்கிறதை நீ கண்டுகொள்ளுவாய். இல்லை, மறுபடியும் இந்த லீபனோன் அடர்ந்த காடாக மாறும். ஆமென். மறுபடியும் இந்த லீபனோனை கர்த்தர் நினைக்க போகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். நம்பர் 3 மூன்றாவதாக 1 சாமுவேல் 30:19 அவர்கள், இந்த கேமரா ஒர்க் ஆகல, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறிதாகிலும் பெரிதாகிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றாகிலும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்பர் 3 மூன்றாவதாக தாவீதினுடைய வாழ்க்கையிலே, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று சொன்ன கர்த்தர் எதை குறித்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் சம்பாதித்தது. ஸோ இந்த சம்பாத்தியம் அவனுடைய என்னமோ விளையாட்டுத்தனமாக சம்பாதிச்சது கிடையாது, இல்லைனா யாருமே கொண்டு வந்து கொடுத்தது கிடையாது. இந்த சம்பவத்திற்கு பிற்பாடு, அவன் ராஜாவானதுக்கு பிற்பாடு, ஐஸ்வர்யமும் கவனம் கனமும் அவனை தேடி வந்துருச்சு. ஆனால் இப்போ இந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும்போது, இதுவரைக்கும் அவனுடைய கையில் சம்பாதிச்சது ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒரு பக்கத்தில் நெருக்கம், ஒரு பக்கத்தில் சவுனுடைய போராட்டம், ஒரு பக்கத்தில் அனாதை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்குறாங்க, எதையும் மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக கண் விழித்து உழைச்சது தான் இப்போ அவங்க திருடிட்டு போயிருக்கிறாங்க, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, ஏதோ இனமாக வந்துச்சு, கொஞ்சம் லாபமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட, தான் வருத்தத்தோடு கஷ்டப்பட்டதை இழந்து நிற்கிற தாவீது. இன்றைக்கு இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி இந்த ஆராதனை வேளையில் யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சிச்சுவேஷனில் கடந்து போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ராத்திரி பகலாக உழைச்சி திட்டு வாங்கி ஏச்சு வாங்கி பேச்சு வாங்கி அவமானத்தை சந்தித்து வாயை கட்டி வயிறை கட்டி நிம்மதியாக சாப்பிடாமல் நிம்மதியாக தூங்காமல் உங்களுக்குன்னு எதையுமே பண்ணாமல் அவ்வளவு தூரம் கட்டி காத்த சில காரியங்கள் உங்களை விட்டு இழந்து போய் இன்றைக்கி உங்கள் கைக்கே அது வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய்.
நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீங்கள் கஷ்டப்பட்டது உங்களுக்கு வந்து சேரும், நீங்கள் கடினமாய் உழைத்தது உங்களுக்கு வந்து சேரும், உங்களுடைய பல நாட்களுடைய பிரயாசம் கண்டிப்பாக அது நிறைவேறும். கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார், அது திரும்பி வரும், கர்த்தர் திரும்பி வர வைப்பார். ஈசாக்கு ஏசேக்கில் சித்தனாவில் பாடுபட்டு யாருமே இல்லாத போது தனக்கு இருக்கிற கொஞ்ச வேலை ஆட்களை வைத்து அந்த துறவை தோண்டினான். அவங்களுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லை, ஆனால் வேதம் சொல்கிறது அந்த ஊர் மேய்ப்பர் வந்து அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவனுக்கு ரகபோத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆண்டவர் அவன் இழந்ததையும் சேர்த்து கர்த்தர் அவனுக்கு கொடுக்க வைத்தது. உண்மையானால் உங்களுக்கு நிச்சயம் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவ்வளோ பெரிய அலங்கம், தன்னுடைய வேலையை விட்டு தன்னுடைய வருமானத்தை விட்டு இங்கே வந்து கஞ்சி கூழ குடிச்சிட்டு இருக்கிற சாப்பாடை குடிச்சிட்டு மிளகாயை கடிச்சுக்கிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு பத்தியும் பத்தாமையும் சாப்பிட்டவன் தான் தேவனுடைய மனுஷன், அலங்கத்தை கட்டினவன். ஆனால் ராஜாவனுடைய சன்னிதானத்தில் ரொம்ப பெருசாக வாழ்ந்தவன், நல்ல சாப்பாடு அங்கே, அவன் பான பாத்திரக்காரன், இவன் தான் டேஸ்ட் பண்ணி எல்லாமே ராஜாவுக்கு கொடுக்கணும். ஆனால் ஆண்டவருடைய ஊழியன்ற ஒரு காரணத்திற்காக கர்த்தர் சொன்ன வார்த்தைக்காக தரிசனத்தை சுமந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வெறும் கஞ்சியை குடிச்சு அந்த வேலையை பார்க்குறான். சில நாட்கள் அந்த கஞ்சி கூட அவனுக்கு கிடைக்கல, மற்றவங்க வாங்குகிற அதிகாரத்தில் இருக்குது வாங்குகிற பணத்தை கூட இவன் வாங்கலை. எனக்கு வேண்டாம்ப்பா, உங்களை கூட நான் இருந்துடுறேன், உங்களுக்கு என்ன கொடுக்குதோ அது மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தன்னை அங்கேயும் வருத்தி கொண்டான். ஆனால் அவங்க அவனுக்கு விரோதமானவங்க வந்து சொல்கிறாங்க, நீ என்ன இவ்வளோ கஞ்சி குடிக்காமல் கட்டுறதெல்லாம் வந்து பெரிய என்ன ஸ்ட்ராங்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு நரி ஏறி போனால் அது இடிஞ்சு விழும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் நீ கட்டுற, ஏற்கனவே பசி ஏற்கனவே கொடுமை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தான். ஆனால் இவ்வளோ அவமானங்களை அவன் சந்திக்கிறான். ஆனாலும் வேதம் சொல்கிறது இல்லை, அவங்க முன்னாடியே கர்த்தர் அந்த அலங்கத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ண வைத்து கர்த்தர் அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்தி அந்த சன்பல்லா தொபியாவுக்கு முன்பாக ஆண்டவர் அவனோடு கூட இருந்த அந்த உழைப்பிற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அவனுடைய கஷ்டத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவன் பட்ட பிரயாசத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவன் சாப்பிடாமல் இருந்ததுக்கு ஒரு பிரயோஜனத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் பட்டினி கிடந்ததுக்கு கர்த்தர் ஒரு பிரயோஜனம் கொடுத்தார். அவன் தூங்காமல் இருந்ததுக்கு ஒரு பிரயோஜனத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அம்மா, ஐயா, தகப்பனே, தாயே, என் பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நீ போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறதுனுடைய பலன் இல்லாமல் போகாது, நீ அழுததனுடைய பலன் இல்லாமல் போகாது, நீ ராத்திரி பகலாய் உழைக்கிறதனுடைய அதுக்கு பலன் இல்லாமல் போகாது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் பார்க்கிறேன், நான் கணக்கு வைத்திருக்கிறேன். கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். இந்த இளம் வயசுல நீ நுகத்தை சுமக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு, அவமானப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. இந்த இளம் வயசுல எல்லார போல இல்லாம எல்லா வேலையும் தானா தூக்கி போட்டுட்டு, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான் பாஸ்டர், எனக்கு யாருமே இல்லை பாஸ்டர், நானே கஷ்டப்படுறேன், நானே உழைக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லை, அல்லேலூயா, நான் ரொம்ப வருத்தத்தோடையே நான் வாழ்கிறேன், எனக்கு மட்டும் இப்படி நடக்கக்கூடாதேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, உன் இளம் வயதில் உனக்கு நுகத்தை சுமப்பது நல்லது. கர்த்தர் இளம் வயதில் நுகத்தை சுமக்கிற ஒன்று வருங்காலத்தில் கர்த்தர் உன்னை பெரிய அளவில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மகிமையாய் ஆசீர்வதிப்பார், நீ பெரிய மகிமையை பார்ப்பாய், உன் வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட கர்த்தர் உன்னை உயர்த்துகிறத உன் கண்கள் காணும், உன் குடும்பத்தில் இருக்கிற உன் சொந்தக்காரர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன் தலையை உயர்த்தி வைக்க போகிறார். தைரியத்தோட புறப்படு, சமாதானத்தோட புறப்படு, ஜபத்தோட புறப்படு, வெற்றியோட புறப்படு, எதை பார்த்து சோர்ந்து போகாத, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். உன் பிள்ளையை குறித்து வருத்தப்பட வேண்டாம், உன் பிள்ளை இளம் வயதில் நுகத்தை சுமந்தால் அவருடைய எதிர்காலத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். நன்றி அப்பா, நன்றி. கைகளை எல்லாரும் உயர்த்தி நன்றி ஆண்டவரே, என்னை சீர்படுத்துகிற கர்த்தர், என்னை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், என்னை சீர்படுத்துகிற, என்னை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். கையை உயர்த்தி, ஆமா, நான் கஷ்டப்பட்டது எனக்கு கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார், நான் வருத்தப்பட்டது எனக்கு திரும்ப வரும். சொல்லுங்க, என்னை விட்டு எடுபட்டது திரும்ப கத்த தர வல்லவர், பிடுங்கப்பட்டதை தருகிறவர், நல்லவர். எஸ், கத்தர் அது கண்டிப்பா கொண்டு வந்து தருவார். இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலை காண்பேன் நான்,
நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஓ ஹல்லேலூயா, ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உன்னை முன்னே. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே கஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உன் கஷ்டங்கள் எல்லாமே புது நன்மைகள் புது நன்மைகள். ஓ சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி என்னை சீர்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி. ஹல்லேலூயா. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்போ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் பலமே இல்லாமல் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஒரு விலை தப்பே பண்ணி கூட மனசு தளர விட்டு அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த தண்டை பின்தொடர், அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இங்கேருந்து போகும்போதே தூசியை உதறிவிட்டு எழுந்து, சரி பரவாயில்ல நடந்ததெல்லாம் நன்மைக்கே, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். ஆயிரம் தோல்வியை பார்த்த மனுஷன் கடைசியில் ஒரு வெற்றியை பார்த்துட்டு, இல்லை ஆயிரம் டைம் நான் தோற்று போகலை, ஆயிரம் டைம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமானால், நான் நம்புகிறேன் உங்களுக்கு வந்திருக்கிற 100 தோல்விகள், 10 தோல்விகள் வந்து நீங்கள் வந்து தோற்றுட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த 100 தோல்வியில் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், அந்த 1000 தோல்விகளில் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயம் உங்களுக்கு வந்து சேரும். அன்று இந்த 100 தோல்விகளும் 1000 தோல்விகளும் உங்களுக்கு பாடமாகவே. ஹல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். இந்த மாதம் ஆண்டவருடைய வழிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு புதுமையை பார்ப்பீர்கள். ஸோ ஆண்டவரோட நெருக்கமாய் வாழுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட கர்த்தரே நமக்கு முக்கியம். ஆண்டவரோட நீங்கள் நடந்தால் சமாதானம் உங்களை தேடி வரும், தைரியம் உங்களை தேடி வரும். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்களை பூஸ்ட் பண்ணி உங்களை அனுப்புறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் ஆண்டவரை விட்டுட்டா உங்களுக்கு என்ன இருந்தாலுமே உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்காது. அதனால் இந்த மாதம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடியுங்கள். ஆண்டவரே, வாக்கு தத்தங்களெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளே போகணுன்னா கூட நீங்கள் ஆண்டவரோட நடக்கணும். அதனால் உலகத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ரொம்ப இது பண்ணாதீங்க, பரிசுத்தமாக வாழுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாக வாழுங்க. உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், கொஞ்ச காலம், அதை வீணடிக்காதிருங்கள். சில இடத்துலேருந்து காப்பாற்றப்படணும்னா சிலதை இழந்து தான் ஆகணும், சிலதை கூட வச்சுட்டு நம்மளால் பண்ணவே முடியாது. அதனால் கர்த்தருக்காக இழக்கணும்னா இழந்துருங்க, பரவாயில்ல, அது சின்ன அவமானத்தோடு போயிடும், பெரிய மகிமை உங்களுக்கு தேடி வரும். ஸோ காட் பிளஸ் யூ. நீங்கள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் பண்ணுகிற பிரயாணம், நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரம், நீங்கள் செய்கிற வேலை எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருந்து கர்த்தர் உங்களை சுகமாய் வைத்து, எந்த மாத்திரை மருந்து செலவும் இல்லாமல், வட்டி கடன் எதுவுமே இல்லாமல், உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை திருப்தியாக்கி கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.